சுற்றல் பூஞ்சிலகாய் மனதை கட்டி தூக்கி செல்வது போல பறக்கிறதே. கண்ணம்மா, பார்கவி, இன்னும் அவளுக்கு நிறையா பேர் இருக்குது. என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மனுஷி. நான் பார்கவி. இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இப்போது ஹரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை தாண்டி இப்போ அது கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. இந்தோ இன்னைக்கு கல்யாணம். இதுக்கு நடுவில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், எல்லா நல்ல விஷயங்களும் சேர்ந்து கடைசியில் இதுக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட் ரொம்ப பெருசா ஆக்கினது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளச்சிரித்தாய் என் உள்ளம் சரித்தாய் விழியாலே நீ என்னை தீண்டினாய். என்னையோட ஜாஸ்தியா நேசிக்கிற ஒருத்தி. ஹரிகிட்ட பிடிச்ச விஷயம் சொல்றதை விட என்ன இன்ஸ்பயர் பண்ற விஷயம் சொல்றதுதான் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு அவ்வளோ ரொம்ப வருஷமாலாம் தெரியாது, கொஞ்சம் வருஷமா தெரியும். ஆனால் என்னை ஆல்ரெடி ரொம்ப லவ் பண்ற பொண்ணு அவ தான் எனக்கு கண்டிப்பா தெரியும். கண்ணம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனம் ஜாஸ்தி, பொறுப்பும் ஜாஸ்தி, புத்திசாலித்தனம் ஜாஸ்தி, அறிவு திறமை எல்லாம் ஜாஸ்தி. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஹேர், ரொம்ப செம்ம ஹேர், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே சமயத்தில் என்னை பார்த்தா அது எல்லாமே முழங்கி போகிற அளவுக்கு ஒரு நிலைமை அவளுக்கு எப்போவுமே வந்துடும். லைக் ரொம்ப கிளியர் மைண்டட், ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அனலிட்டிக்கல் திங்கர், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், டென்ஷனே ஆக மாட்டேன், அடிக்க டென்ஷன் ஆவேன். ஸோ இட் இஸ் லைக் பசில் பீசஸ் மாதிரி, எங்கிட்ட இல்லாதது ஹீல் ஃபிட் இன் வெரி பர்ஃபெக்ட்லி. இப்போ சுற்றி இப்போ நான் ஒரு வருஷம் அவளை பிரிஞ்சிருந்துட்டு திரும்பி அவளை வந்து பார்க்கும்போது அவள் ஓடி வந்தது இப்போயும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். அவள் வந்து ரோட்டில் எதையுமே பார்க்காம அப்படியே மொத்தமாக அப்படியே டைரெக்டாக ஓடி வந்தது வந்து இப்போயும் எங்கள் அக்கா எங்கள் சுற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அவளுக்கு என்னை எவ்வளோ பிடிக்குங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். மாலை சாத்தினா
லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும் அது அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதை வந்து அவளுக்கு இன்னும் எவ்வளோ பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் தான் ரெடி ஆகணும். ஏன்னா அவள் எனக்காக எவ்வளோ மாற்றிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து என் கூட பழகி இந்த லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே எனக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா மாற்றிருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அதுக்கு தான் இந்த லைஃப். ஸோ இது ஒரு நல்ல பிகினிங் மாதிரி இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரோட இதுலேயும் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சரி தாய் விழியாலே நீ அழைத்தே